ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்தில் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நோய் அல்லது வியாதி என்று சொல்லலாம், சுகர் என்று சொல்லப்படக்கூடிய டயபெட்டிக் சர்க்கரை வியாதி நீரிழிவு நோய். அந்த பேரை கேட்டாலே நிறைய பேருக்கு பயமாக இருக்கின்றது. அது பரம்பரை நோய் அப்படின்னும் சொல்கிறதுண்டு. அது மட்டுமல்லாமல் உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் தான் அந்த நோய் வருவதாகவும் சொல்கின்றார்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம பழைய மாதிரி வேர்வை சிந்தி உழைக்கிறதில்ல, ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அல்லது ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாதிரியான விஷயத்தை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் வந்து கடின உழைப்பு எங்கே இருக்கின்றதோ அங்கெல்லாம் சுகர் இருக்காது. சுகருங்கிறது ஒரு காஸ்ட்லியான டிசீஸ் ஆகும். அது பொதுவாக மிடில் கிளாஸ் மற்றும் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளையே பாதிக்கப்படுற நோயாகவே இருக்கின்றது. அப்பேற்பட்ட அந்த சுகர் டயபெட்டிக் நீரிழிவு நோய், அதுக்கு அந்த வியாதி குணமாவதற்கு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருவிசநல்லூர் திருந்து தேவன் கூடி நண்டார் கோயில் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கடகராசி கடகலக்னத்திற்கான கோயில், சந்திரனுக்கான ஸ்தலம், நண்டு வழிபட்ட ஸ்தலம். ஆகையால் அந்த கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை 3 to 4 அந்த நேரத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய ஔஷத சக்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அருமருந்தம்மை தாயார் சன்னதி அவர்களுக்கு கரும்பால் அபிஷேகம் செய்தீர்களானால் யாருக்கு சர்க்கரை நோய் இருக்கின்றதோ அவர்கள் பெயரை சொல்லி அங்கே கரும்பால் அபிஷேகம் செய்து, கரும்புனா கரும்பு நீரினால், கரும்பிலிருந்து எடுக்கப்பட்ட நீரினால் அபிஷேகம் செய்தால் அந்த சர்க்கரை வியாதி முற்றிலும் நீங்குவதற்கான வழி கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும், மருத்துவரை நீங்கள் அணுகுவீர்கள். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்படியாக குறையும், குணமாகும். இது வந்து செவ்வாய்க்கிழமை மாலை 3 to 4 இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டும். இது சந்திரனுக்கான ஸ்தலம், நண்டார் கோயில் என்று சொல்வார்கள். சந்திரன் யோக நிலையில் அங்கு அமர்ந்திருப்பதாக ஐதீகம். இந்த பரிகாரத்தை நீங்கள் உள்ளன்போடு, மன நம்பிக்கையோடு, தெய்வ நம்பிக்கையோடு செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சர்க்கரை வியாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தீர்வதற்கான வழிவகைகள் கிடைக்கும். அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 500லாம் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க, 500, 350, 400. இல்லை லோ சுகர் இருக்கிறவங்களுமே அதை பண்ணலாம். ஹை சுகர் மட்டும்ட்டு இல்லை, லோ சுகர் இருக்கிறவர்களுமே அந்த கோயிலுக்கு சென்று நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தீர்களானால் கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு நல்ல பரிகாரமாக இது அமையும். அது மட்டுமல்லாமல் ஆவாரம்பூ தேநீர் எடுத்துக்கொள்ளுங்கள். அது வந்து சர்க்கரை வியாதிக்கு மிகவும் அருமருந்து. ஒரு காலத்தில் வந்து ஒரு 2-3 பிஃபோர் வந்து நான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறேன். ஆவாரம்பூ தேநீரை வந்து நாங்கள் தயார் பண்ணி திருச்சி சைட்லலாம் அது நிறைய கிடைக்கும், ரோடு சைடில் நிறைய கிடைக்கும். அங்கே வந்து அதை பறிச்சுட்டு வந்து நாங்கள் காய வச்சு அதை பொடியாக்கி அதில் சுடுதண்ணியில் காய்ச்சி அந்த ஆவாரம்பூ தேநீர் வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதையுமே நீங்கள் வந்து பண்ணலாம். இதை பண்ணுறதுனாலையும் உங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக தீரும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.